அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, பழ வகைகளில் நீரழிவு நோயாளிகளும் சாப்பிட ஏற்ற பழம் கொய்யா. கொய்யா பழத்தில் அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளன, மேலும் எளிதில் செரிக்கக்கூடியது. எனவே கொய்யாவிற்கு சந்தைகளில் நல்ல விலை கிடைத்து வருகிறது. கொய்யா சாகுபடியில் நல்ல மகசூல் பெற வேண்டுமென்றால் வருடம் 3 முறையாவது கவாத்து செய்வது மிகவும் அவசியம் என கூறுகிறார் கொய்யா சாகுபடியாளர் திரு செல்லத்துறை அவர்கள். இவர் லக்னோ 49 என்ற கொய்யா ரகத்தை சொட்டு நீர் பாசனம் அமைத்து சாகுபடி செய்து வருகிறார். இவர் அனுபவத்தில் கொய்யா சாகுபடி எளிது, மேலும் சாகுபடி செலவும் குறைவு என கூறும் தகவல்களை இப்பொழுது பார்ப்போமா? கொய்யா சாகுபடியில் ஒரு 3 வருஷமாக நல்ல வருமானங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பூ மாசல் பயிரிட்டுக்கிட்டு இருந்தேன், வெண்டை தக்காளி. அதில் வந்து லாபம் அதிகமாக கிடைக்கல. இப்போதைக்கு வந்து கொய்யா போட்டதில் எனக்கு வந்து வருஷம் குறைஞ்சது வந்து 1.5 லட்சம் ரூபா கிடச்சிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து கிடங்கு 1.5 கிடங்கு எடுத்தேன். கிடங்கு எடுத்து கன்று வந்து நல்லா ஒரு நர்ச்சரியில் போய் வாங்கி வச்சேன். லக்னோ 49 ரகம் நல்லா எருவு போட்டு வச்சேன். ஒரே வருஷத்தில் வந்து பலனுக்கு வந்துட்டு அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல் வருஷத்தில் வந்து குறைஞ்ச லாபம் இருந்தது, ஒரு 50,000 ரூபாய்க்கு எடுத்தேன். அடுத்தாலும் இது வந்து மீட்ரு வந்து 3 மீட்டருக்கு 3 மீட்டர் வச்சுருக்கேன் இடைவெளி. இது வந்து சில வந்து அடர் நடுவன்னு சொல்லுவாங்க, அடர் நடுவை வந்து லாபம் இல்லை, இது வந்து நல்ல லாபம் இருக்குது. தனிப்பாசன வசதி வந்து கம்மி, ட்ரிப்பு போட்டிருக்கிறதுனால. இப்போ வந்து நான் இந்த மண்ணை பொறுத்த அளவுக்கு வாரத்துக்கு 1 நாள் தண்ணி பாய்ச்சா போதும், அதாவது 7 நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்ச்சா போதும். 7 நாளைக்குன்னா போகிற இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3HP மோட்டரில் தான் ஜாயின்ட் பண்ணி விட்ருக்கேன். அப்படிங்கிறதால 100 மரத்துக்கு வந்து அதிகபட்சமாக 1.5 மணி நேரம் தான் தண்ணி, 30 நிமிஷம் தான் தண்ணி. அதில் வந்து நல்லா தண்ணி பாசனம் செலவு வந்து நமக்கு வந்து கம்மியாகுது. நேரடி நீர்ப்பாசனத்தை விட ட்ரிப்பு போகிறது வந்து அதிக லாபம். நமக்கு வந்து வேலை மிச்சம், தண்ணி பாய்க்கணுனாலும் நம்ம தண்ணி பாய்ச்சோம் அப்படின்னா குறைஞ்சது வந்து இப்போ அந்த இதில் வந்து 3/4 ஏக்கர் இருக்குது, குறைஞ்சது வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். இது வந்து தண்ணி பாசனம் வந்து நமக்கு வந்து 30 நிமிஷம் தான் தண்ணி பாசத்தில் வேலை முடிஞ்சிருது. அந்த 30 நிமிஷத்துலேயே நம்ம வந்து வேறு வேலைகள் பார்க்கலாம். இதில் வந்து களை வெட்டிக்கிடலாம், கவாத்து பண்ணணும்னா பண்ணிக்கிடலாம். அடுத்தாப்பில் வந்து இது வந்து வருஷ பராமரிப்பு செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. மொத்தத்தில் எருவோடு சேர்த்து அந்த 1 ஏக்கருக்கு மொத்தத்தில் ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபா தான் செலவு வரும். உரம்னு பார்த்திங்கன்னா வந்து ரசாயன உரம் கிடையாது, தனியாக வந்து மாட்டு எருவு ஆட்டு சாணம் இதுதான் நான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். கெமிக்கலான உரங்கள் வந்து நான் இது நாள் வரைக்கும் வச்சதுக்கிட்ட 4 வருஷம் ஆகுது. அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா இது வந்து வருஷத்துக்கு வந்து 2 ட்ரிப்பு காய்க்கும் அப்படின்னு சொல்லுதாங்க, ஆனால் வருஷத்துக்கு எப்போவுமே காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து கவாத்து பண்ணுற முறையை பொறுத்து இருக்குது. இதில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து ஈஸியான வேலை தான். இது வந்து இப்போ வியாபாரிகள் வந்து நிறையா பேர் வந்து வயலில் வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. இப்போ நம்ம பறித்து கொடுத்தோம் அப்படின்னா 35 ரூபா கிலோ, அவங்க வந்து பறித்தாங்க அப்படின்னா கிலோ வந்து 30 ரூபா, 5 ரூபா கம்மி. நம்ம வந்து பறித்தோம் அப்படின்னாலே ஒரு ஆள் வந்து ஈஸியாக 1 மணி நேரத்தில் வந்து 180 கிலோலேருந்து 200 கிலோ வரைக்கும் ஈஸியாக பறிக்க முடியும். இதில் வந்து மார்க்கெட்டிங் வந்து 1 நாள் விட்டு 1 நாள், இப்போ இன்றைக்கி பறித்தோம் அப்படின்னா நாளை மறுநாள் தக்காளி பழம் மாதிரியே 1 நாள் விட்டு 1 நாள் வந்துக்கிட்டு இருக்கோம். அதிகபட்சமாக இது வந்து வருஷத்துக்கு வந்து 2 ஆட்டை காய்க்கும் போது 3 மாதம் அதிகமாக பலன் வந்துக்கிட்டு இருக்கோம். இடையில வந்து பார்த்திங்கன்னா இப்போ 100 மரம் இருக்குது அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 10 கிலோலேருந்து 20 கிலோ வரைக்கும் 1 நாள் விட்டு 1 நாள் வந்துக்கிட்டே இருக்கும். அதிகபட்சமாக வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு 3 மாதம் கேப்பில் வந்து அதிகபட்சம் 1 நாள் விட்டு 1 நாள் வரும்போது அதிகபட்சமாக 200 கிலோலேருந்து 300 கிலோ வரைக்கும் வரும். 300 கிலோ வந்துங்கன்னா கிலோ 30 ரூபா போட்டாலே 9,000 ரூபா ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட அப்படி கணக்கு பார்த்திங்கன்னா மாத செலவு நம்ம இதில் ஒரு ஆள் கூலி ஆள் விட்டோம்னாலும் இன்றைக்கி வந்து கூலி வந்து குறைஞ்சது 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 400 ரூபாய்க்கு நம்ம விட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம வேலை வந்து இதில் வந்து காலையில் வந்து 1 மணி நேரம் தான், 1 மணி நேரத்தில் நம்ம கொய்யா பழம் வந்து பறிச்சிடலாம். அதுக்கு மேலே வந்து வேறு வேலைகள் பார்த்துக்கலாம், களை வெட்டிக்கிடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம். மரம் வந்து கவாத்து பண்ணி விட்டுக்கிடலாம். கவாத்து பண்ணோம்னா தான் அதிக காய் எண்ணிக்கை வரும். இப்போதைக்கு வந்து சுகர் பேஷண்ட் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியது வந்து கொய்யா பழமாக ஆக்கிட்டாங்க. டாக்டர்களும் அதிகமாக விரும்பி சாப்பிட சொல்லுதாங்க. சுகர் பேஷண்ட் வந்து காலையில் 1 பழம் சாயங்காலம் 1 பழம் சாப்பிட்டா இதில் வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லுதாங்க.
கொய்யா மரம் வந்து அதிக லாபம் தரக்கூடிய மாசுகள் தான். இப்போ மற்ற மரம் இப்போ சப்போட்டாக எடுத்திங்கன்னா அதுவும் பழ மாசுகள் தான், அதுலேயும் சத்துக்கள் இருக்குது, ஆனால் அதை விட இது வந்து லாபமாக இருக்குது. இப்போ வந்து விவசாயம் பார்க்க வந்து தரிசு நிலத்தை வந்து பண்படுத்துதாங்க, பண்படுத்தி அதில் வந்து கிணறோ போர்வெல்லோ போடுதாங்க. இதுக்கு வந்து கரண்ட்டு வேணும் மெயினாக. ஜெனரேட்டர் வந்து இந்த காலத்தில் வந்து வச்சு ஆயில் இன்ஜின் வச்சு அடிக்க முடியாது. 1 லிட்டர் டீசல் வந்து இன்றைக்கி வந்து 70 ரூபாய்க்கு விற்கி. 1 லிட்டர் டீசல் வந்து ஊற்றி அடிச்சிங்கன்னா போர்வெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு மணிக்கு வந்து 3/4 லிட்டர் இழுக்கும். 3/4 லிட்டர் இழுக்கும் போது உங்களுக்கு வந்து செலவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 47 ரூபா 50 ரூபா வந்துடும் ஒரு மணிக்கு. இது வந்து அரசாங்கம் வந்து இந்த முதல்ல வந்து இலவச கரண்ட் கொடுத்தாங்க, பிறகு 10,000 ரூபா ஸ்கீம்னாங்க, பிறகு 50,000, இப்போ வந்து 2.5 லட்சம் ரூபா ஆகிட்டு. சாதாரண விவசாயம் வந்து இன்றைக்கி 2.5 லட்சம் ரூபா பார்க்கணும் அப்படின்னா பெரிய கஷ்டம். இதை வந்து விவசாயி வந்து ஒரு அளவுக்கு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கவர்மெண்ட்டு பார்த்து இதுக்கு ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படிங்காங்க. இதை வந்து கரண்டாக வந்து இலவசமாக பார்த்து, அதாவது முறைப்படி நீங்கள் கொடுங்க, அதுக்காண்டி நான் உங்களை எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்ல, முறைப்படி விவசாயி அந்த சிறு குறு விவசாயி அப்படிங்காங்க, அதுக்கு வந்து இலவசமாக நீங்கள் கொடுங்க கரண்ட்டு கொடுங்க. இது கொடுத்தீங்க அப்படின்னா விவசாயம் வந்து மேல் மேலும் அதிகரிக்க இருக்கும், இளைஞர்கள் வந்து விவசாயத்துக்கு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. புது விவசாயிகள் வந்து இப்படி வந்து தரிசு நிலமாக இருந்தாலும் சரி திருத்தி அதை வந்து இந்த மாதிரி கிடங்கு வந்து 1.5 எடுத்தால் போதப்போ, நான் வந்து 1.5, சிலவர் வந்து 2 அடிக்கு 2 அடின்னு சொல்லுதாங்க, அது எப்படி வேணாலும் எடுத்துக்கிடலாம். ஆனால் இது வந்து நடவக்கூடிய பருவம் வந்து நவம்பர் டிசம்பர், அடுத்தாப்பில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜூன் மாதம் இது வந்து நம்ம வந்து பயிர் வச்சுக்கிடலாம். இது வந்து நம்ம பயிர் வச்சு ஒரே வருஷத்தில் வந்து பலன் வந்துடுது. அந்த ஒரு வருஷத்துக்கு உள்ளேயும் நம்ம வந்து ஊடு மாதத்தில் வந்து இதில் வந்து பயிர் எடுத்துக்கிடலாம். நம்ம உள்ளி வைக்கினாலும் வைக்கலாம், கொத்தமல்லி இலை போடலாம், கீரை சாகுபடி பண்ணிக்கிடலாம். அடுத்தாப்பில் வந்து கொடி படராத அளவுக்கு உள்ள மாதத்தில் வந்து உள்ள பயிர் ஏற்றி எடுத்துக்கிடலாம். ஏன்னா கொடியை வந்து ஏன் சொல்லுதான் அப்படின்னா, நம்ம இதில் வந்து கொடி படர்ந்தது அப்படின்னா இந்த இதில் வந்து அதில் வந்து இப்போ ஒரு புடலை போடுதோம், பாவை போடுதோம், சுரைக்காய் போடுதோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு நரம்பு மாதிரி வரும், ஒரு கயர் மாதிரி வரும், அந்த கயரை வந்து இந்த கொடியில் வந்து சுற்றிக்கிடும். சுற்றிக்கிட்டு அப்படின்னா அந்த கொப்பை வந்து இப்படியே கீழே இழுத்துட்டு அப்படின்னா அந்த கொப்பை வந்து மறுபடியும் நுமராது. அதனால தான் கொடி மாசில் வந்து வேண்டாம் அப்படிங்க. இதில் வந்து உள்ளே வந்து நம்ம வந்து பீட்ரூட்டு போட்டு எடுக்கலாம். வேறு கடலை கூட வந்து முதல்ல வந்து தண்ணி பாசனம் குறைஞ்சது வந்து முதல்ல வந்து 25 நாளைக்கு விட்டுருவோம், அதுவும் பார்க்க முடியாது. பீட்ரூட்டு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 தண்ணி விடுவோம், அதுக்கு பிறகு வந்து ஓரளவுக்கு தொடர்ச்சியாக தண்ணி விட்டுக்கிட்டு இருப்போம். மரங்களும் வந்து நல்லாயிருக்கும், அது குடிக்க ஃபஸ்ட்டு வந்து கொடுக்க ரசாயன உரங்கள் வந்து கொய்யாக்கும் சேர்த்து பிடிக்கும், அதை எடுத்துக்கலாம். நமக்கு வந்து களைவெட்டு கிடைக்கும். அந்த பூம்பயத்துக்கு எப்படியும் ரசாயன மருந்து அடித்தா தான் முடியும். ஆரம்பத்தில் வந்து கொய்யாவுக்கு வந்து பூச்சி தாக்குதல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு. அதில் வந்து நம்ம வந்து அந்த பூ மாசில் எடுக்கிறதுனால கொய்யாவும் நல்லா வளமாக வரும். உழவு அடிச்சுக்கிட்டலாம், உழவு வந்து நம்ம ஒரு மாசத்தில் இப்போ பீட்ரூட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது வந்து 60 நாளையிலேருந்து 70 நாளைக்குள்ள முடிஞ்சிடும். அதை எடுத்து முடிஞ்சவொடனே திரும்ப வந்து நம்ம வந்து உழவு விழுவோம். உழவு விழும்போது இந்த கொய்யா வேர் வந்து சைடில் வந்து மேல் உள்ள வேர் வந்து அறுபடும். அறுபட்டோம்னா திரும்ப வந்து புது வேர் அடிக்கும். புது வேர் அடிக்கும் போது கொய்யா வந்து நல்லா செழுமையாக வரும். தொழு உரத்தை வந்து ஏகமாக கூட சேதரிக்கலாம். தரம் வந்து எப்பவுமே வந்து சுங்கரிப்பாக இருக்கும். வேர் போடுறதுக்கு வந்து அதிக வாய்ப்பும் இருக்குது. ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ள நமக்கு வந்து இதில் வந்து கொய்யா வந்து வருமானம் தரதுக்கு வந்துடும். கொய்யா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வந்து 1 அடி வளர்ந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே வந்து கொய்யா வந்து இப்போ வந்து பதியம் தான் வைக்கும். பதியம் வச்சவொடனே ஆரம்பத்திலே வரும்போது கொய்யா வந்து 1 அடி மேலே தரையிலேருந்து ஒரு 12 சென்டிமீட்டரு விட்டுட்டு கவாத்து பண்ணி விட்டிங்கன்னா அதில் வந்து கிளை வரும். கிளை வந்தது அப்படின்னா மறுபடியும் மேல் கொண்டு ஒரு அடி 12 சென்டிமீட்டரு அந்த இதில் கவாத்து பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அந்த கொப்பு வந்து அதிக கிளைவில் வந்துடும். அடியில் மட்டும் 1 அடிக்கு மட்டும் கிளைவில் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து களை வெட்டுறதுக்கு அந்த பண்ணை பிடிக்கிறதுக்கு நம்ம மண்பட்டி போட்டுகளுக்கு களை வெட்டி விட்டது களை வெட்டுறதுக்கு வந்து தோது இருக்குது. அதுக்குனாலும் 1 அடி அப்படின்னு சொல்லுதேன். அப்படி பண்ணுங்கன்னா நம்ம கீழே வந்து பண்ணை வரைச்சிக்கலாம். அந்த மரம் வந்து கொடை மாதிரி படர்ந்துடும். கொடை மாதிரி படர்ந்துங்கன்னா ஒரு பழம் கிடந்தாலும் நம்ம பிடுங்கிக்கிடலாம். அப்படி கவாத்து பண்ணாமல் விட்டோம்னா மரம் வந்து மேலே நெட்டுக்கு மேல் நிற்க போயிடும். மேல் நிற்க போயிட்டுனா அதிகமாக காய்க்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்படி நம்ம கொடை மாதிரி இப்படி படந்து கிடந்தால் தான் நமக்கு அதிக தளிர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தளிர் அடிக்கும் போது நமக்கு வந்து அதிக மாசுகள் வந்து கிடைக்கும். புது விவசாயிகளை வந்து இதை வந்து கொய்யா வந்து போட்டு சாகுபடி பண்ணலாம். 1.5 வருஷத்தில் வந்து நமக்கு வந்து தொடர்ந்து வரவு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். கொய்யானுடைய வயது வந்து 15 வருஷம் அப்படின்னு சொல்லுதாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து 20 வருஷமாக நிற்கி
ஆனால் அவங்க வந்து கவாத்து பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நான் வந்து பல தோப்புகளை பார்த்துட்டு தான் முதல்ல வேறு மரங்கள் போட்டேன், போட்டுட்டு அது வந்து லாபகரமாக இல்லை, அந்த மண்ணுக்கு வந்து ஒத்துக்கிடலை. அதுக்கு பிறகு கொய்யா போட்டேன், கொய்யா போட்டதுனால நல்ல லாபம் இருக்குது. இன்னும் இப்போ ஒரு இப்போ போட்டு 4 வருஷம் ஆகுது, ஆனால் 3 வருஷமாக நான் அதில் வந்து லாபம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா கொய்யானால நஷ்டம் கிடையாது. அடுத்தாப்பில் வந்து இது வந்து நம்ம பராமரிப்பு முறையை பொறுத்து 15 வருஷங்கிறது குறைஞ்சது 25 வருஷம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கொய்யா பொறுத்த அளவுக்கு 15 வருஷம் அப்படி எப்படி அதுக்கு சொல்லுதாங்க அப்படின்னா, இப்போ அந்த கொய்யாவை சரியாக பராமரிக்க விடதானே பெரிய மரம் ஆயிரும், தூரம் வந்து கனத்துறோம், மேலே போயிட்டு அப்படின்னா ஒரு பழம் கிடந்தாலும் மேலே ஏறி பறிக்க முடியாது. இப்போ நான் வந்து குறைஞ்சது ஒரு 240 மரம் வச்சுருக்கேன். 240 மரத்தில் மரத்துக்கு 2 பழம் தப்ப விட்டாலே 480 பழமாச்சு. 480 பழங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு குறைஞ்சது சராசரி எப்படி போனாலும் ஒரு 90 கிலோ வரும். பெரிய மரம் அப்படின்னா அந்த 90 கிலோவும் நம்ம பறிக்க முடியாது. அதனால் நம்ம வருஷத்துக்கு ஒரு 3 ட்ரிப்பு கவாத்து பண்ணி விட்டோம் அப்படின்னா, ஒரு பழம் கிடந்தாலும் கீழே நின்று பிடுங்குதாப்பில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதிக லாபம் தான். சைடில் வந்து எவ்வளோ வேணாலும் படர விடலாம், மேலே இன்றைக்கி ஒன்றும் போகவிடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிக லாபம். வணக்கம், என் பேர் சுதா, நான் யுகாஸ் நேச்சுரல் ஃபுட்டில் ஒரு சூப்பர்வைசராக 3 வருஷமாக பணிபுரிஞ்சிட்ருக்கிறேன். எங்களோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 வகையான லட்டு, ஒரு 10 வகையான சூப் இருக்குது. மேக்ஸிமம் நான் வந்து லட்டு தான் அதிகமாக பண்ணுறேன். சூப்பெல்லாம் எங்கள் ஓனர் பண்ணிக்குவார். இதில் என்னென்ன லட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பு, ராகி, நடக்கடலை, பாசிப்பருப்பு, கருப்பு உளுந்து, எள்ளு, சிறுதானியம், தெனை, ரவா லட்டு, இந்த மாதிரி ஒரு 11-12 வகையான இது இருக்குது. இப்போ நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு 10 வகை தான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நான் உங்களுக்கு கருப்பு உளுந்து லட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் இது வந்து கருப்பு உளுந்து. நாங்கள் இதை நல்லா கல்லெல்லாம் பார்த்து நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை. இதையுமே நாங்கள் வந்து ரொம்ப கருவு விடாமல் லைட்டு சூழல வறுத்தெடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நடக்கடலை. இது வந்து கல்லெல்லாம் எடுத்து இந்த சொத்தையெல்லாம் பறக்கிட்டு இதையும் நாங்கள் வறுத்து வச்சுக்குவோம். இது பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை. இதுதான் தேவையான பொருள். இப்போ வந்து உங்களுக்கு நான் செய்யுமுறை செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து கருப்பு உளுந்து. இதை வந்து நல்லா வறுத்து நாங்கள் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஏன்னா அப்பப்போ எஞ்சி வறுக்க முடியாது, அதனால் ஃபஸ்ட்டே நாங்கள் எல்லாமே தேவையான பொருட்கள்லாம் வறுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இது கருப்பு உளுந்து. ஸோ வந்து கருப்பு உளுந்து வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கக்காக இது பண்ணிகிட்ருக்கிறேன். 1 கிலோவுக்கு வந்து 1 கிலோ கருப்பு உளுந்து, 200 கிராம் பொட்டுக்கடலை, 1/2 கிலோ நடக்கடலை பருப்பு, 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் சர்க்கரையும் போட்டு மிக்சியில் அடித்து நாங்கள் சலித்து வச்சுக்குவோம். நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். தேவையான அதாவது அதுக்கு வந்து அளவுலாம் கிடையாது, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ஃபஸ்ட்டு இதில் விஷயம் தண்ணி படக்கூடாது, கை சுத்தமாக இருக்கணும், மாஸ்க் போடணும், கேப் போடணும். தண்ணி பட்டிங்கன்னா ஃபங்கஸ் வந்துடும், வந்து வேர்வை பொருண்டை விட்டுமா வேர்வையும் படக்கூடாது. ஃபஸ்ட்டு முக்கியமானது தண்ணி படக்கூடாது, தண்ணி படாமல் இதை செய்யணும். இது வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தி எண்ணெய். சூரியகாந்தி எண்ணெய் நெய்யை மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ 1 லிட்டருக்கு 100 கிராம் நெய் மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிக்க வைக்கலாம் அப்படின்னு தான் இதாகி போயிடும். கொதிக்க வச்சு ஆற வச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் லட்டு செய்ய ஆரம்பிப்போம். இப்போ நான் வந்து கருப்பு உளுந்து ஒரு 5 லட்டுக்கு எப்படி செய்யமுறைங்கிறதை செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து 1 கப் போடுறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு போடுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிக்சியில் பொட்டுக்கடலை, இது ஒரு 100 கிராமுக்கு எடுத்துருக்கிறேன். பொட்டுக்கடலை மிக்சி இந்த பொட்டுக்கடலை எடுத்து நம்ம கொட்டி இந்த மாவில் இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். நாட்டு சர்க்கரை சும்மா 1 சுத்து சுத்தினா போதும், மாவாட்ட ஆயிடுச்சு, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நடக்கடலை, அதையும் போட்டு மிக்சியில் ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, சும்மா லைட்டாக 2 சுத்து சுத்துனீங்கன்னா 1-2 அரைஞ்சிடும். அவ்வளோதான். இது இப்போ இதில் கொட்ட போகிறது கிடையாது, இங்கே வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்கூடாது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மாவை தவிர பாக்கி எல்லாமே வந்து சும்மா நான் தரந்தான் அந்த எப்படி சொல்கிறது ரவை மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து ஆயிலும் நெய்யும் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கிறேன். இது வந்து நிறையா ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பிணையணும். பாருங்கள் இப்படி தான் நிறையா ஊற்றி பிணைஞ்சிங்கன்னா ஆயில் ரொம்ப இதாகி போச்சுன்னா நல்லாயிருக்காது. நம்ம புட்டுக்கு மாவு பிணையும் இல்லையா, அந்த மாதிரி பிணையணும். இப்போ ஒரு அளவு பிணைஞ்சாச்சு. இது பிணைஞ்சதுக்கப்புறம் நடக்கலை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து நம்ம பிணைஞ்சிட்டோம். இதில் வந்து ரொம்ப ஆயில் விட்டிங்கன்னா நல்லாயிருக்காது. நம்ம டப்பாவில் போகும்போது ஆயில் வந்து தனியாக கக்கிட்டு வந்துடும் 2 நாளில். இதில் வந்து நான் ஒன்று 2 சேர்க்காமல் இருக்கேன். இஞ்சி பவுடர், ஏலக்காய் பவுடரும் தீந்துருச்சு, சேர்க்காமல் இருக்கிறேன். இஞ்சி பவுடர் 1/2 கரண்டி, ஏலக்காயில் 1/2 சேர்ந்து கலந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து லட்டு பிடிக்கிறேன். எப்படி பிடிக்கணும்னு பாருங்கள். லட்டு வந்து ஒரே ஷேப்பில் இருக்கணும், ஷேப் மாறக்கூடாது.
இது டைட்டாக பிடிக்கல அப்படிங்கும்போது நீங்கள் டப்பால் எடுத்து போகும்போது உடஞ்சிரும். லட்டு வந்து டைட் பண்ணணும், டைட் பண்ணாமல் நீங்கள் போட்டிங்கன்னா லட்டு உடஞ்சிரும். பார்த்துங்க, லட்டோட சேஃப் இவ்வளோ தான். இது இப்போ டப்பால் வச்சாச்சு. அடுத்து வந்து இன்னொரு உருண்டை. அடுத்த உருண்டை சேஃப் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இது பார்த்திங்கன்னா அஞ்சு லட்டுமே ஒரே சேஃபால் தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் எல்லா லட்டுமே செய்யணும். நான் 11 வகை ஐட்டம் சொன்ன பார்த்திங்களா, அந்த 11 வகை ஐட்டம் இந்த மாதிரி தான் செய்யணும். ஒன்றே ஒன்று என்னென்னா, ஆயில் கொஞ்சம் அதிகமாக போனால் கூட டப்பாவில் நீங்கள் போட்டு லாக் பண்ணி ஒரு 2 நாளில் ஆயில் கக்கிரும். அதனால் நீங்கள் ஆயிலை வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உருண்டை வந்து கரெக்டாக வரும். ஒரே ஷேப்பாகவும் பண்ணணும், கெட்டியாகவும் பண்ணணும். உருண்டை வந்து எடுத்து போட்டு நீங்கள் போட்டு விட்டு இப்படி போட்டு பார்த்திங்கன்னா உருண்டை உடையக்கூடாது, அந்தளவுக்கு பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து வெரைட்டிஸ் இருக்குது. நிறையா வந்து கருப்பு உளுந்து எடுத்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப நல்லது, இடுப்பு வலிக்கு நல்லது. 11 வயம் லட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 11 வயம் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நிறையா பேர் எங்கள் கடையில் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. நிறைய எங்களுக்கு சேல்ஸ் ஆகிட்டுருக்குது, அதிகமாக எங்களுக்கு ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம், இதுவரை எந்த ஒரு இது கிடையாது. என்னான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்க, எங்கள் வயசானவங்க எல்லாருமே வந்து இதை விரும்பி நல்லா சாப்பிட்டு தான் இருக்கிறோம். நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க.